எல்லாருக்கும் வணக்கம். கிரேஸ் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னா பீட்டா ஃபேஸ் வரக்கூடிய காமனான டிசீஸ் அந்த ஃபைட்டர்னு கூட சொல்லுவாங்க. என்ன இதுக்கு டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டெய்ல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சுருங்கிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள. உங்களுக்கே பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், பீட்டாவோட அழகே வந்து அதோட டெய்லும் அந்த மிச்சமும் உள்ள பார்த்து அழகாக வந்து அந்த இருக்கும். நான் அதில் நல்ல பிக்சர் இருக்கும் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பீட்டாவோட அழகே அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி டிசீஸ் வருது அப்படின்னா, டெய்ல் ராட், ஃபின் ராட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டெய்ல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப அப்படியே சுருங்கி போயிருக்கும். ஒரு 3 டேஸ் அப்படியே வந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 2 டேஸ்லேயே வந்து டக்குன்னு சுருங்கிடும், அப்புறம் வந்து லாஸ்ட்டாக இறந்துடும். அதனால் இது வந்து நம்ம பீட்டா பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கணும். பீட்டாவை ஃபீட் பண்ணும்போது ஃபீட் எடுத்துக்குதா, அது ஃபீட் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபீட் எடுக்க ஸ்டாப் பண்ணிடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபீட் போடும்போது இல்லையும் பார்க்கணும், ஃபீட் எடுக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு எப்படி க்யூர் பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம், இது தான் வரும், இது மாதிரி என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டெய்லாம் வந்து அப்படியே இது உதிர்ந்துடும். அப்படியே நீங்கள் பார்க்க முடியாது, பட் அது மாதிரி சுருங்கிட்டு அப்படியே வந்து கொட்டிடும். ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்டர் வந்து ஒரு சின்ன இடம் வந்து இதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அதிகமாக வந்து ஃபீட் பண்ணியிருப்பீங்க, அது வந்து அந்த ஃபீட் எடுத்துருக்கும், ரிமைனிங் போய் கீழே ஸ்டோர் ஆகிருக்கும், அது அப்படியே வந்து அதில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆக, ஸோ அது வந்து ஃபிஷ்ஷுக்கும் அதோட பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அது என்ன பண்ணும், ஃபிஷ்ஷை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதோட இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதோடய செயல்பாடுகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதை வந்து லாஸ்ட்டாக இறக்க வரைக்கும் கொண்டு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வாட்டரை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, 100% நீங்கள் வாட்டர் க்ளியர் பண்ணணும், ஃபுல்லாக வந்து புது தண்ணி விட்டுடணும். அப்புறம் நான் சொல்லக்கூடிய இப்போ மெடிசனை வந்து நீங்கள் ரொம்பவும் கம்மி தான், அது அதை வாங்கி நீங்கள் ஒரு ட்ராப்ஸ், ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டிங்கனாலே போதும், க்யூர் ஆகிடும். 3 டேஸில் க்யூர் ஆகிடும். உங்களுக்கு நான் க்யூரான ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெண்டுமே வந்து பேராக்யூர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீசர். இப்போ இந்த மெடிசனுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு இவ்வளோ தான் ட்ராப் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மெடிசனை அப்பப்போ யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து பீட்டாவோட லைஃப்பை வந்து ரொம்பவே வந்து குறைச்சிடும். ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 ட்ராப், இப்போ இந்த மாதிரி பவுல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 அந்த மாதிரி 3 to 5 கூட போடலாம். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே எந்த டிசீஸும் இதுக்கு வராது. ஃபுட் எடுக்குதான்னு பார்த்துட்டே இருங்க, எடுக்கலைன்னா வாட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு, நீங்கள் ரெகுலரே வாட்டர் ரொம்ப க்ளீனாக இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா உங்களுக்கு பெரிய ஸ்பேஸாக பீட்டாக்கு போட்டு வச்சுக்கோங்க, என்னால் அப்பப்போ க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு பெரிய ஒரு டேங்காகவே போட்டு வச்சுருங்க. ஒரு ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் போதும், ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வாட்டர் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மெடிசனை வந்து கரெக்டாக அதுக்கு சரியாக வரைக்கும் பார்த்து ஒரு 3 டேஸ் to அதுக்கு சரியான உடனே நல்லா வந்து ஃபின்ல அதுக்கு வளர்ந்துடும், வளர்ந்து வந்துடும். அந்த டைமில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய ஃபிஷ் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அது என்னன்ட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ அதே சேம் தான் எடுத்து வச்சுருக்கேன், சேம் பீட்டா தான். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டெய்லாம் வந்து நல்லாவே விரிஞ்சு ஓப்பன் ஆகி நல்லா வளர்ந்து வந்துருச்சு. நீங்கள் வாட்டரை வந்து, நான் இன்னும் வாட்டர் க்ளீன் பண்ணலை, நீங்கள் வாட்டர் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி டிசீஸில் அது ஸ்ப்ரெட் ஆகாது. அது மாதிரி ஃபுட் எடுக்குதான்னு மெயினாக பார்த்துக்கோங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.